ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடைகளும் காராமணி பொரியலும். அதுக்கு வந்து நம்ம வீட்டை மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து நம்ம பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனால் காலையில் முத வேலையாக போயிட்டு முருங்கைக்கீரையை பறிச்சாச்சு. இவ்வளோ தான் நம்மளுக்கு போதுமானது. ஸோ அதை பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ மாடியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. தூரத்தில் ஒரு மலை மேக மூட்டமாக இருந்தது. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது காலையிலேயே. ஸோ அதோட கீழே வந்துட்டு நம்ம உலக்கி பானையில் நம்ம எப்போதுமே வடித்து தான் சாப்பிட்ற பழக்கம். ஸோ அதனால் அதுக்கு உலக்கி தண்ணி வச்சுட்டு அந்த பீன்ஸுக்கும் தண்ணி வச்சுட்டு அது கொதித்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பீன்ஸு. ஸோ அதை போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். இது வேகிறது ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தான் எடுத்துக்கும் இந்த பீன்ஸு. ஸோ இது லாங் பீன்ஸு. ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போடணும். இது வந்து நான் எப்போதுமே இந்த காராமணி செய்கிறப்ப இப்படி தான் செய்வேன். மிளகாத்தூள் போட்டு தான் செய்வேன். ஸோ அதனால் இது மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டு வேக வச்சிடணும். இது வெந்ததுக்கு அப்புறமா இது நம்ம வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது அஸ் யூஷுவல் தாளிக்கிறதா. ஸோ இப்போதைக்கு இது வேகட்டும். இது வந்து அதோட தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு உலக்கி. அதை அதுக்கப்புறமா அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு வெந்துட்டு இது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காராமணியும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ இது வெந்துட்டுருக்கு. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போது வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெந்திருக்கும் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை வடிச்சுக்கலாம். வடிச்சுட்டு அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரே ஒரு மிளகாய் ஏற்கனவே நம்ம வந்து அதில் மிளகாத்தூள் போட்டங்காட்டியும் ஒரே ஒரு மிளகாய் வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட இதை வடித்து வச்ச அந்த பீன்ஸையும் போட்டு நல்லா காராமணியும் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து தேங்காய் பூ எப்படி பொரியலுக்கு நம்ம சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் தேங்காய் பூ போட்டு நல்லா இது ஒரு 1/4 கப் இருக்கும் பெரிய கப்பால். ஸோ அதோட தேங்காய் பூ சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த லாங் பீன்ஸ் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கீரை முருங்கைக்கீரை கடைகள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன அளவு வந்து பெருங்காய கட்டி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அதோட 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நம் ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இது ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக அளவுக்கு தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து தான் வடிக்கணும். இப்போ ட்ரைனிங் இருந்தால் நம்ம அழகாக ஈஸியாக வடிச்சுக்கலாம். இது இந்த பக்கம் வடித்தாச்சு, குக்கரும் முடியாச்சு. இப்போது ஒரு 3 விசில் இது வந்து விடணும். 3 விசில் விட்டதுக்கப்புறம் இது இறக்கிட்டு நான் சட்டிக்கு மாற்றிட்டேன். அதை அப்போ தான் கடைகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையை நல்லா அலசிட்டு அதோட எடுத்து நம்ம போட்டுடணும். ஸோ போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்து இது நல்லா வெந்துட்டுருக்கும். அதோட இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வேகிற வரைக்கும் அடுத்தது நம்ம டிஃபன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் காலையில் டிஃபனுக்காக வேண்டி நம்ம வந்து இட்லி பானை அது வச்சாச்சு. இந்த பக்கம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டாச்சு, இட்லி பானையும் வச்சாச்சு. இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லியும் ஊற்றி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக பண்ணால் தான் ஒர்க்கு இதாகும். ஸோ அதுக்கப்புறமா இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் தலைச்சா நல்லாயிருக்கும். அது சீரகம் போடணும். எண்ணெய் சூடானதும் சீரகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் 4-5 மிளகாய் போட்டுங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். அதில் ஏற்கனவே 10 மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக மிளகாய் போட்டுக்கலாம். 2 பூண்டு நசுக்கி போடணும் பச்சையாக.
ஸோ ஏற்கனவே அதில் 10 பல் பூண்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் போட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, மற்ற நார்மலாக எப்படி கடையுமோ அது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது கடைஞ்சாலுமே இது வந்து அந்தளவுக்கு நம்ம மற்ற கீரை மாதிரி கடைய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் திப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையால் கடைஞ்சிக்கிறது பெட்டர். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பாதி எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால. ஸோ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இது நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ ரெண்டு பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பொரியல், அதை மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலரி வச்சுருக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்கும், கருணுக்கும் தண்ணி சுடிக்கும். இவங்களுக்கு வந்து பாதாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு. பாப்பாவுக்கு வந்து நான் நாகப்பழம் கேட்டால், அதனால் நவப்பழம் எடுத்தாச்சு. தம்பிக்கு வந்து குக்கும்பர் வெள்ளரிக்காய் நைஸாக கட் பண்ணியாச்சு. இதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பாய்.